வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஜிஜுட்ஸு கைசன் சீசன் 2 எபிசோட் 21 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மகிட்டாவங்கிட்ட இருக்க கர்ஸை யூஸ் பண்ணி தரையை பொழந்துக்கிட்டு வெளில வரான். நம்ம ரெண்டு பேரோட சண்டை ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முடிவு கட்டிடலாம். என்னப்பா கணக்கில் என்ன விட்டிங்கன்னு டோட் அவனோட கையை கிளாப் பண்ணி யூஜி இருக்க இடத்துக்கு மகிட்டோவை கொண்டு வரான். ஆல்ரெடி அவனோட கண்ணை காட்டி யூஜிக்கு சிக்னல் கொடுத்தனால இப்போ யூஜி அவனோட மூஞ்சில் ஒரு உத கொடுக்கலான்னு பார்க்க போது மகிட்டோ அவனோட தலையை மட்டும் தனியாக போகிற மாதிரி பண்ணிட்டான். மகிட்டோட உடம்புக்குள்ளேருந்து ஒரு கண்ணு வந்து நம்ம யூஜி அண்ட் டோட கூட சண்டை போட்டுட்டு இருக்க அதே நேரத்தில் தலை இப்போ சுற்றி ஓடி வந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு மகிட்டோ அவன் கேதர் பண்ணி வச்சிருக்க சோலை யூஸ் பண்ணுறான். வீக்கான சோல் நிறைய கம்பைன் பண்ணுறது மூலியமாக ஒரு ஸ்ட்ராங்கான கர்ஸ் அவனால் உருவாக்க முடியுது. இன்னொரு பக்கம் டோட அண்ட் யூஜி மகிட்டோட உடம்பு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவனோட ஸ்ட்ரென்த்தை 8/2 அவன் டிவைட் பண்ணியிருக்கான். அதனால தான் இந்த உடம்பு ஒன்று ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் எகுத்து சண்டை போட முடியுது. அப்படின்னா வீக்காக இருக்கவனை யூஜி பக்கத்தில் அனுப்பிட்டா கண்டிப்பாக யூஜியால் அவனோட கதையை முடிக்க முடியும்னு அவனோட சக்தியை யூஸ் பண்ணி யூஜிக்கு பக்கத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறான். இப்போ மகிட்ட உருவாக்கின சோல் நம்ம டோட கூட சண்டை போடுது. கண்டிப்பாக இது ரொம்பவே வீக்காக தான் இருக்கும். அதிகபட்சம் கிரேட் 2 இல்லைன்னா 3 அளவுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈஸியாக இதோட கதையை முடிச்சலாம் டோட நினச்சிட்டு இருக்க போது டோடோட பஞ்சிலேருந்து எஸ்கேப் ஆகி அவனோட வயிற்றில் ஒரு உத கொடுத்து அவனை தூக்கி கடாசுது. அடி வாங்கின டோட ஒரு பில்டிங்கை பிறந்துட்டு ஆப்போசிட் சைடில் போய் விழுந்துட்டான். இருந்தாலும் விடாமல் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. டக்குன்னு அங்கே இருக்க ஒரு பொருளை அந்த கர்ஸை நோக்கி தூக்கி போட்டு அவனோட சக்தியை யூஸ் பண்ணி அது பக்கத்தில் வந்து மூஞ்சிலே ஒரு பஞ்சு கொடுத்த ஒரே அடியில் அதோட கதை இப்போ காலி ஆயிடுச்சு. என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஒரே அடியில் காலி ஆயிடுச்சு. நம்ம டோட யோசிக்க போதா அவனுக்கு விஷயம் புரியுது. நிறைய வீக்காக இருக்க சோலோட பவர் எல்லாத்தையுமே இவன் ஒரே நேரத்தில் கம்பைன் பண்ணனால இதுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. ஆனால் இதோட டிஃபென்ஸ் ரொம்பவே வீக்காக இருக்கு. ஸோ டோட அட்டாக் பண்ணாலே இதோட கதை முடிஞ்சிடும். இப்போ பின்னாடி அதே மாதிரி ரெண்டு இருக்கு. இந்த கேப்பில் மகிட்ட அவன் கேதர் பண்ணி வச்சிருக்க சோலை யூஸ் பண்ணி நம்ம இட்டாடோரியும் அட்டாக் பண்ண பார்க்கலாம். எக்கச்சக்கமான சோலை ஒரே நேரத்தில் அன்லீஷ் பண்ண எல்லாமே ரவுண்டு போட்டு நம்ம இட்டாடோரியும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேங்க. தரையில் அட்டாக் பண்ணி நம்ம இட்டாடோரியை மேலே பறக்க வச்சுட்டு விடாமல் அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இப்போ பக்கத்தில் இருக்க பில்டிங்கை உடச்சி நம்ம இட்டாடோரியை சாப்பிடலான்னு பார்க்க போது அங்கே இருக்கிற ஒரு பெரிய பேனர் யூஸ் பண்ணி ஒரு கர்ஸோட மண்டி அவன் பிளந்துட்டான். மகிட்டோ யூஸ் பண்ணுறது கர்ஸ் கிடையாது, சோல் மேனிப்புலேஷன். இருந்தாலும் கர்ஸ்ன்னு சொன்னால் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ யூஜி கர்ஸ் மேலே சரிக்கிட்டு வந்து நம்ம மகிட்டோக்கு ஒரு உதவ கொடுக்கலான்னு பார்க்க போது அலைக்கா நம்ம யூஜியை பிடிச்சி 50 பில்டிங் தள்ளி போட்டான். இப்போ யூஜி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது கரெக்டாக டோடவும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். சாதாரணமாக என்னால் டோட மேலே கை வைக்கவே முடியல, ஸோ எனக்கு வேறு வழியே இல்லை. இப்போ என்னோடய டொமைன் எக்ஸ்பென்ஷனாக நான் யூஸ் பண்ண வேண்டியதான். டொமைனை யூஸ் பண்ண வேணாம்னு பார்த்தேன். காரணம் சுக்குனா என்னோடய கதையை முடிச்சிருவான். ஆனால் கோஜோ சத்தர் எப்படி கொஞ்சம் நேரத்துக்கு அவனோட டொமைன் ஆக்டிவேட் பண்ணானோ நானும் அதே மாதிரி பண்ணுறேன்னு 0.02 செகண்டுக்கு அவனோட டொமைனை இப்போ ஆக்டிவேட் பண்ணுறான். டொமைன் ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்டே அதோட எஃபெக்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக டோட அவனோட சிம்பிள் டொமைனை ஆக்டிவேட் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் யூஜி மகிட்டோவை நோக்கி ரொம்பவே வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனால் மகிட்டோ இப்போ அவனோட பவரை நல்லாவே யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிளாக் கிளாஷை கூட அவன் பயன்படுத்தினான். ஸோ இந்த தடவை சுக்குனாவால் மகிட்டோவை ஒன்றும் பண்ண முடியல. என்னப்பா சுக்குனா இந்த தடவை நான் சேஃப் ஆகிட்டேன் நினச்சி நீ ரொம்பவே கோவமாக இருக்க போல இருக்கு. கண்டிப்பாக பேக்கப்புக்காக நீ ஒரு பிளான் வச்சிருப்ப. ஆனால் இந்த தடவை உன்னோட பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் யூஜியோட கதையை முடிச்சிருவேன். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ இப்போ சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்தா அவனும் நெக்ஸ்ட் அவனோட டொமைனை உடச்சா அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம டோடோட கையை அவன் அட்டாக் பண்ணிட்டான். அந்த பவர் அவனோட உடம்பு ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி டோடோ இப்போ அவனோட கையை கட் பண்ணிட்டான். ஆனால் மகிட்டோ அந்த கையை ஷார்ப்பான வெப்பன் மாதிரி மாற்றி அதை யூஸ் பண்ணி நம்ம டோடோவை லைட்டாக அட்டாக் பண்ணுறான். இப்போ யூஜுக்கு ஒரு பஞ்சு கொடுத்து அவனை தூக்கி கடாசி ஸ்ட்ரைட்டாக டோடோவும் அட்டாக் பண்ணுறதுக்காக மகிட்டோ வந்துட்டான். நார்மலாக டொமைன் எக்ஸ்பென்ஷனை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அவனோட சக்தியை கொஞ்ச நேரத்துக்கு அவனால் யூஸ் பண்ண முடியாது. சோல் மேனிப்புலேஷன் பவரை பயன்படுத்த முடியாது. இருந்தாலும் டோடோட வயிற்றில் ஒரு பஞ்சு கொடுக்க போது கரெக்டாக பிளாக் ஃப்ளாஷ் ஆக்டிவேட் ஆகுது. டோடோக்கு பயங்கரமாக அடிபடுது. இருந்தாலும் அவனோட கர்ஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே அவனோட வயிற்றுக்கு கேதர் பண்ணி அந்த அட்டாக்லேருந்து அவன் தப்பிச்சிட்டான். வாங் நடியில் டோடோக்கு பலமான காயம் ஏற்பட்டிருக்கு. இப்போ திருப்பி அவனால் சோல் மேனிப்புலேஷனை பயன்படுத்த முடியுது. இந்த தடவை நம்ம டோடோட கதையை முடிச்சலான்னு அவனை நோக்கி வந்துட்டு இருக்க போது கரெக்டாக டோட கழுத்தில் மாட்டியிருக்க செயினை கீழே விழுந்து ஓப்பன் ஆகுது. அந்த செயின்குள்ளே ரெண்டு பேரோட ஃபோட்டோ இருக்குது. ஒரு பக்கம் நம்ம யூஜி, இன்னொரு பக்கம் அவனோட ஃபேவரட்டான ஐடல். என்னப்பா இவன் வித்தியாசமான ஃபோட்டோ வச்சிருக்கான்னு மகிட்ட ஒரு செகண்ட் பார்க்குறான். அடுத்த செகண்டே டோட அவனோட இமேஜினேஷனுக்கு போயிட்டான். மகிட்டோட ஃபேவரட்டான ஐடியல் அவனுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. எப்படி சீசன் 1 நானாமியான் யூஜி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து மகிட்டோவை அடி அடினு அடித்து பிளந்தாங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே டோடோவோட இமேஜினேஷன் மட்டும்தான். சண்டை முடிஞ்ச உடனே டோடோ அவனோட ஐடியல் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே இப்போ ப்ரெசண்ட்டில் மகிட்டோ பக்கத்தில் வந்த உடனே டோடோ அவனோட ஆண்டி மகிட்டோட ஆண்டி படுற மாதிரி பண்ணி ஒரு சவுண்டை உருவாக்கி கரெக்டாக இட்டாடோரி யூஜி அங்கே இடத்துக்கு வர வச்சிட்டான். வந்த உடனே யூஜி அவனோட முகத்தில் ஒரு பஞ்சு கொடுத்து பின்னாடி 100 அடி பறக்க வச்சுட்டான். கரெக்டாக பிளாக் ஃப்ளாஷ் வேறு ஏற்பட்டுருக்கு.
வாங்கினடியில் மகிட்டோட மூஞ்சி கிழிஞ்சிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம டோடாவோட கையில் எக்கச்சக்கமான டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ஒரு செகண்டு கூட அவன் மகிட்டோவை தொடலை, ஆனால் அதுக்கே இப்படிப்பட்ட காயம் ஏற்பட்டிருக்கு. எப்படியோ தப்பிச்சதே போதும்னு இருக்கான். மகிட்டோக்கு எக்கச்சக்கமான டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். இப்போ தான் என்னோட உண்மையான சக்தியை பற்றி நானே புரிஞ்சுக்கிட்டேன். மகிட்டோ அவனோட சோல் மேனிப்புலேஷன் பவரை அவன் மேலே பயன்படுத்தி இப்போ ஒரு புது ஃபார்ம் எடுக்கிறான். இன்றைக்கி தான் என்னோடய பிறந்த நாள் யூஜி. நான் பிளாக் ஃப்ளாஷை பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் என்னோடய உண்மையான சக்தியை பற்றி எனக்கு புரிஞ்சிச்சு. அடுத்து உன்னோட கதையை முடித்த உடனே நான் திருப்பி புதுசாக போகிறப்பேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு பேரும் நேருக்கு நேர் ஓடி வந்து அவங்களோட சண்டையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மகிட்டோ அவன் தலைமுடியை யூஸ் பண்ணி நம்ம யூஜியோட காலை லாக் பண்ணிட்டான். இப்போ அவனோட வாளை யூஸ் பண்ணி நம்ம யூஜி அட்டாக் பண்ணி அவனோட கதையை முடிக்கலான்னு பார்க்க போது அந்த தலைமுடியை பிச்சு அவனோட வாளை இவன் நசுக்கிட்டான். அடுத்து மகிட்டோட அட்டாக்கை பிளாக் பண்ணி அவனோட வயிற்றில் நம்ம யூஜி ஒரு பஞ்சு கொடுத்தா அவனுக்கு ஒன்றுமே அவ்வளவு இரும்பு மாதிரி இருக்குது, இரும்போட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜோச கூட சண்டை போட போது என்னாச்சோ அதோட இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான்னு யூஜிக்கு ஆச்சரியம். நெக்ஸ்ட்டு மகிட்டோ ஒரு பஞ்சு கொடுக்க யூஜி அந்த பஞ்சை தடுத்துட்டான். டக்குன்னு மகிட்டோ அவனோட எல்போவில் இருக்க கத்தி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அது நம்ம யூஜியோட உடம்புல ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்துது. அவ்வளோதான், அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் தொடர்ந்து அட்டாக் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம யூஜியால் மகிட்டோட அட்டாக் எல்லாத்தையுமே சரியாக சமாளிக்க முடியல. எக்கச்சக்கமான காயம் அவனுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. மகிட்டோ கிட்ட ரெண்டு கை இருக்குது, அந்த ரெண்டு கைக்கு பின்னாடி ரெண்டு கத்தி இருக்குது, ஆல்சோ கூடவே ஒரு வால் வேறு இருக்குது. சடார் மடான இந்த அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகி அடுத்து யூஜி ஒரு 30 பஞ்சு நம்ம மகிட்டோக்கு கொடுத்துருப்பான். ஆனால் ஒன்று கூட ஒரு சின்ன கீரலை கூட உருவாக்கலை. அந்த அளவுக்கு அவனோட ஆர்மர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ யூஜியோட மூஞ்சை பிடிச்சி தரையில் அடித்து அந்த தரையை சுக்குனூராக உடச்சி நம்ம யூஜியை திருப்பி கீழே கூட்டிகிட்டு வரான். யூஜிக்கு தெளிவாக விஷயம் புரியுது, இப்போ இவனோட கதையை நான் முடிக்கணும்னா கண்டிப்பாக இன்னொரு பிளாக் கிளாஷை யூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியணும். நெக்ஸ்ட் மகிட்டோ நோக்கி போகலான்னு பார்க்க போது நம்ம யூஜியோட காலு ஒரு செகண்ட் அப்படியே பயங்கரமாக பிடிச்சிக்கிச்சு, அவனால் காலை நவுத்தவே முடியல. இந்த கேப்பில் மகிட்டோ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம யூஜி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது கரெக்டாக அவனோட ஆர்மர் உடையுது. டொமைன் எக்ஸ்பென்ஷனை யூஸ் பண்ணனால நிறைய பவர் போயிடுச்சு. உடனே ஒரு பிளாக் ஃபேஷ் அடிய வேற மூஞ்சிக்கு வாங்கிட்டான். அதனால பைப்பில் ரொம்பவே டேமேஜில் இருக்கான். இன்னொரு பக்கம் யூஜி நவராத அவனோட காலை தட்டி இப்போ தயார்படுத்திட்டு இருக்கா மகிட்டோவும் அட்டாக் பண்ணுறதுக்காக. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பவர் எல்லாமே போகிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஆனால் சண்டை பொண்ணுன்னு வெறி மட்டும் குறையவே இல்லை. மகிட்டோ டக்குன்னு தரையை அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற தண்ணிக்குள்ளே நம்ம யூஜியை மூழ்கடிக்க பார்க்க அவனோட கர்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையுமே அவன் சமாளிச்சிட்டான். இப்போ மகிட்டோ கிட்ட வந்து அவனோட கத்தி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது லைட்டாக நவுந்து அவனோட கர்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்ண பார்க்குறான். அட்டாக் கிட்ட வரப்போது பயந்து பின்னாடி போயிட்டான். நார்மலாக ஒருத்தவங்க நினைக்க போது அவங்களால பிளாக் ஃப்ளாஷ் பவரை பயன்படுத்த முடியாது. ஆனால் இப்போ யூஜியை பார்க்க போது கண்டிப்பாக என் மேலே அவன் பிளாக் ஃப்ளாஷை பயன்படுத்த முடியும். யூஜியால் நவர முடியாமல் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கான். இப்போ மகிட்டோ சுற்றி சுற்றி வந்து அவனும் கர்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம யூஜியை அட்டாக் பண்ண பார்க்குறான். ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பஞ்ச் பண்ண வராங்க. இப்போ யூஜி மகிட்டோட முகத்துக்கிட்ட வந்துட்டான். கரெக்டாக அந்த நேரமாக பார்த்து மகிட்டோட ஆர்மர் வேறு ஒரு பக்கம் போயிடுச்சு. யூஜியோட கை மேலே பட்டுடுச்சு. ஆனால் எந்த விதமான டேமேஜும் ஏற்படலை. இப்போ பதிலுக்கு அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது டப்புன்னு அவனோட கை உடையுது. யூஜி ஒரு செகண்ட் லைட்டாக அவனோட அட்டாக்கை டிலே பண்ணிட்டனால மகிட்டோவால் இப்போ சரியாக பேலன்ஸ் பண்ண முடியல. மகிட்டோ பைபிள எப்படியாவது தப்பிக்கணும்னு பயத்தில் நடிக்கிட்டு இருக்க போது கரெக்டாக டோடோ அந்த இடத்துக்கு வரான். உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்மளோட கை வெறும் ஒரு அலங்கார பொருள் தான். உண்மையான பாராட்டு நம்மளோட மனசில் இருந்தால் வரும். இப்போ டோடோ அவனோட கையை கிளாப் பண்ணிட்டான். மகிட்டோட அட்டாக்லேருந்து நம்ம யூஜி எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் யூஜி எங்கே இருக்கான்னு தெரியாமல் மகிட்டோ மூஞ்சிட்டு இருக்கான். என்னோட இடம் மாறல, ஸோ யூஜியோட இடம் தான் மாறி இருக்குன்னு அவன் திரும்பி பார்க்க போது யூஜி பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ணி அவனோட முகத்திலே அட்டாக் பண்ணுறான். வாங்கினடியில் மகிட்டோட கதை முடிஞ்சு போயிடுச்சு. பின்னாடி 100 போய் விழுந்துட்டான். இப்போ அவனுக்குள்ளே இருக்க சோலை எடுத்து நம்ம யூஜி அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இருந்த எல்லாத்தையும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டான். நீ சொன்ன விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். நீ நானும் ஒன்று தான். நீ பேசின எல்லாமே எனக்கு புரியாத மாதிரி நான் நடித்தேன். அது புரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நான் நடிக்க போகிறது இல்லை. நான் உன்னை கொலை பண்ண போகிறேன். நீ திருப்பி பிறந்தா அப்பயும் நான் உன்னை கொலை பண்ணுவேன். உன்னோட பேர், அடையாளம், உருவம் எதை மாற்றினாலும் அப்பயும் நான் உன தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணுவேன். இதுக்கப்புறம் உன்னை கொலை பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு அர்த்தம்லாம் தேட மாட்டேன். இதுக்கப்புறம் நான் சாகர வரைக்கும் கர்சஸை கொலை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு காரணம்லாம் தேவையில்லை. இதை கேட்டதும் மகிட்டோ பயத்தில் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். சுற்றி பனி மூட்டம், நடு காட்டுக்குள்ளே பயங்கரமான குளிர். அந்த குளிரில் ஒரு முயல் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டுருக்கு. ஓனாய் துரத்த தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோ தப்பிக்கணும்னு ஒரு ஆசை. சடார்னு தடிக்கு கீழே விழுந்து கால் உடஞ்சிடுச்சு. ஓனாய் பொறுமையாக முயலை நோக்கி வருது. பனியில் ஓனாய் கால் வைக்கிற ஒரு ஒரு அடியும் சாவு சத்தமாக கேட்குது. ஓனாயோட முகத்தை கிட்ட பார்த்ததும் பேச்சே வரலை. எப்படி பூமியில் பிறக்க போது அழுதுச்சோ போகும்போது அதே சத்தம். எழுந்திருச்சு கூட நிற்க முடியாத அந்த முயல் பக்கத்தில் இருக்க பனி எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஓனாயை நோக்கி தூக்கி போடுது. இப்போ யூஜி தரையில் பஞ்ச் பண்ணி அந்த இடத்த உடச்சி மகிட்டோட வயிற்றில் எட்டி ஒரு உத கொடுக்குறான். மகிட்டோ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு தவழ்ந்து போகலான்னு பார்க்க போது அவனுக்கு முன்னாடி ஒரு உருவம் தெரியுது. கெட்டோ வந்திருக்கான்.
என்ன மகிட்டோ, நான் உன்னை காப்பாற்றுவானே கேட்க. அதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.